ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும். இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலைஞரோட கனவு எல்லாம் நம்ம எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து தெரியும். 2030க்குள்ளே இல்லா தமிழ்நாடு உருவாக்குறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஆறு ஆண்டுகளில் 800,000 கான்க்ரீட் வீடுகளும், 2024-25 இந்த ஒரு வருஷத்தில் 100,000 வீடுகளும் கட்டப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வீட்டோட மதிப்பு 3.5 லட்சம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் டெய்லி தான் வந்து வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடியே வந்து இதற்கு கூட்டுறவில் வந்து கடன் தராங்க, 100,000 வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இப்போ வந்து எல்லோரும் குடிசையில் வந்து ஒரு சில பேர் வந்து வாழ்ந்துட்டு வர்றதுனால தமிழ்நாடை குடிசை இல்லா தமிழ்நாடாக வந்து மாற்றணும் அப்படின்றது தான். அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆர்சிசி கூரை உள்ள புதிய வீடு கட்டுதல் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதற்கு வந்து யார் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு பார்த்திங்கன்னா, குடிசைகளில் வாழ்ந்துன இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த கேவி வீட்டு இந்த திட்டத்தில் வந்து மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு ஊராட்சியில் இந்த மாதிரி ரொம்ப மிக குறைவான அந்த குடிசை வீட்டில் யாரும் இல்லைன்னா, நியூ அட் சர்வே மற்றும் ஹவுசிங் ஃபார் ஆல் அந்த ஸ்கீமில் ஆல்ரெடி இருக்கிறவங்க குடிசை வீட்டு பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது புரியுதுங்களா, ஊராட்சியிலே வந்து யாரும் குடிசையில் அந்த மாதிரி இல்லைன்னா, ஆல்ரெடி ஹவுசிங் ஃபார் ஆலோ இல்லை நியூ அட் சர்வேலேயோ இருக்கிறவங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சொந்தமான நிலமோ அல்லது பட்டா இருப்பவர்கள் அந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் வந்து குடிசை போட்டு வச்சுன்னு இருந்தீங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தகுதி இல்லாதவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வாடகை குடிசை வீட்டில் இருக்கிறவங்க வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையினாலேயோ இல்லை வந்து விலங்குக்காகவோ நீங்கள் குடிசை போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவும் வந்து அந்த குடிசைகள்லாம் கணக்கில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடிசையில் ஒரு பகுதி ஆர்சிசியாலோ இல்லை ஓடோ இல்லை ஹாஸ்பிட்டல் சீட்டோ இல்லை உலோக தகடாலோ நீங்கள் போட்டிருந்தால் அதுவும் வந்து தகுதியற்றவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆர்சிசி ஓடு ஹாஸ்பிட்டல் சீட்டு உலக தகடல் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகளுமே வந்து தகுதியற்றவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக பக்கா வீடு இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்தால் இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேரமாக இருந்தாலும் சரி, தொகுப்பூதியமாக இருந்தாலும் சரி, தினக்கூலி பணியாளர்கள் அவங்களெல்லாம் தவிர, அரசு பணியாளர்கள் நிரந்தர அரசு பணியாளர்கள் பார்த்திங்களா அவங்க, அப்புறம் உள்ளாட்சி பணியாளர்கள், அப்புறம் வந்து பொது நிறுவன பணியாளர்கள், அரசாங்க உதவி பெறும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலுமே வந்து அவங்களோட குடும்பத்தினர் இருந்தால் கூட அவங்க வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்கள் ஆன்லைன்லேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா, யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்ட்டு. டிஎன்ஆர்டி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் tndrdpr.org அந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு குழுவாக தான் வந்து இதை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவர், உதவி பொறியாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர், கிராம ஊராட்சி வார்டு மெம்பர் ஓகேங்களா, வார்டு மெம்பர், தலைவர், அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட், அந்த ஒன்றியத்தில் வர கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுவாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராம சபை கூட்டம் போட்டு அதில் வந்து குடிசையின் வீடுகள் பட்டியல் லிஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வீடு எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 360 சதுரடியாச்சும் வந்து இருக்கணும் பிளிந்த் ஏரியாவில். அது வந்து 300 சதுரடி ஆர்சிசி கூரையும், 60 சதுரடி வந்து ஆர்சிசி தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப வந்து கட்டணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 360 அடி, அதில் வந்து 300 சதுரடி ஆர்சிசி கூரையும், 60 அடி வந்து
தீப்பிடிக்காத பொருளை வச்சு வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கூரை வந்து ஹாஸ்பிட்டல் சீட் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து டோட்டல் செலவு பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் வந்து ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்கள் வந்து இதற்காக செலவிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது கட்டுறதுக்கு. அதே மாதிரி 10 நாட்கள் வந்து கழிப்பறை கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கழிப்பறை கட்டணம் 12,000 வந்து வேறு எஸ்பிஎம் ஜி திட்டம் மூலமாக வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ ஒரு ஊராட்சியை பார்த்திங்கன்னா அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க மூலமாக இது வந்து செயல்படுத்தப்படும். அப்புறம் வந்து ஜியோ டேகிங் அண்ட் டிஎன்ஆர்டி அப்டேஷன் வந்து கரெக்டாக வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த சூப்பர்வைசர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க மூலமாக வந்து செக்கிங் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ்மெண்ட்டு, ரூஃப் லைடு, கம்ப்ளீஷன் 3 ஸ்டேஜ்லேயும் வந்து பட்டியல் வந்து தயாரிக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பி துறை மூலம் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளுக்கு தொகை வந்து சிங்கிள் நோடல் அக்கௌண்ட், அதாவது ஒற்றை முறை கணக்கு வழியாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னுமே டீட்டெயில் வந்து கூடிய சீக்கிரமே வந்து சொல்லிவிடுவாங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷத்தில் வந்து 1 லட்சம் வீடு கட்டப்படும் அப்படின்றதுனால அவங்க கூடிய சீக்கிரமே வந்து அப்டேஷன் வந்து வெளியிடுவாங்க. விட்டவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க.